அனைவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு நிகழ்கின்ற மே மாதம் அடுத்து வரும் 14 நாட்கள் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்குது. மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4 பதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய இருக்குது, உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சரி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கும் அரசியல் துறையினருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அமைய இருக்கும் வாய்ப்புகள் முன்னேற்றங்களும் என்ன, மீனராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் காத்திருக்குது. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கும் இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல விளைச்சலும் லாபமும் எப்படி அமைய இருக்குது, குறிப்பா பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்பத்திலும் சரி அலுவலகங்கள்லயும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும். மீனராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் அடுத்த 14 நாட்கள்ல பொறுத்தவரை கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிற முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4 பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்கின்ற மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் சுக்ரன் புதன் சனி ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருதுன்னே சொல்லலாங்க. குருபாய் பொறுத்தவரையில் அவர் உங்கள் ராசிக்கு நாதனாக விளங்குவதால ஜென்ம ராசி குருவால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு பண வசதியை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவிற்கு இருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்திற்கு ராகு அமர்ந்திருப்பதால சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு பின்பு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. அதனால யார்கிட்டம் என்ன பேசுறோம், எதற்காக பேசுறோம், வாக்குகள் யார்கிட்ட கொடுக்கறோம் அப்படிங்கறத யோசிச்சு உணர்ந்து குடும்ப சூழ்நிலை உணர்ந்து அதுக்கு தகுந்தது மாதிரி பேசுவது சிறந்ததா அமையுங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு வாய்ப்புகளையும் வாக்குகளையும் கொடுத்துட வேணாம் அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களை எச்சரிக்குது. மேஷம் தனஸ்தானம் ஆதலால எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகுங்க. பொருட்கள் களவு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விழிப்புடன் இருத்தல் ரொம்பவே நல்லதுங்க. மீனராசிக்காரர்கள் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்லபடியாகவே நீடிக்கிறது அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது மீனராசி நேயர்களுக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தில் உத்தியோகம் எப்படி அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் செல்வது உழைப்பால் உயரும் யோகத்தை எடுத்துக்காட்டுதுன்னே சொல்லலாங்க. வேலை சுமையும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறி இருந்தாலும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதலும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் மீனராசியினருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கும் அந்த வேலையில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்கு அப்படிங்கறதையும் அனுபவத்துல நீங்க காண இருக்கீங்க. மீனராசி சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தில் எப்படி அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாட வியாபாரமும் லாபமும் அதிகரிப்பதை அனுபவத்தில் நீங்க காண இருக்கீங்க. இதன் காரணமா விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்த அனுகூலமான நாட்களாகவும் இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சில தருணங்களில் நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் ஏற்படாதுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் மட்டும் சிறிது காலம் ஒத்தி போடுவது சிறந்ததா அமையும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும் பட்சத்துல இந்த புதிய முயற்சிகளுக்கும் விஸ்தரிப்பு திட்டங்களுக்கும் உங்களுடைய சக கூட்டாளிகளிடமிருந்து எதிர்ப்புகள் வர பல காரணங்கள் இருக்கும் பட்சத்துல அவற்றை சிறிது காலம் தள்ளி வைத்து பிறகு இந்த முயற்சிகளை மேற்கொள்வது சிறந்ததா அமையும் அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்ரன் சனி ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அனுகூலமாக இருப்பதால இந்த காலகட்டங்களில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான நாட்களாக இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யவும் வழக்கமாக எடுக்கும் ஜனரஞ்சகமான படங்களை விட்டு தேசபக்தி, நம் நாட்டின் புராதன கலைகளில் கலாச்சாரம், சரித்திரத்தில் வீரம், தியாகம் ஆகியவற்றை பின்னணியாக கொண்டுள்ள படங்கள் லாபத்தை அள்ளித்தரும் என கிரக கூட்டணி எடுத்துக்காட்டுது உங்களுக்கு. சற்றே துளித்திலும் சினிமா துறையினருக்கு இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தை பொறுத்தவரை புத்துயிர் அளிக்க சுப பலம் பெற்று விளங்குது கிரக நிலைகள். மீனராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தை பொறுத்தவரை அரசியல் துறையினருக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்ரனும் புதனும் சுபபலம் பெற்றுள்ள இந்த நிலையில மீனராசியினர் மற்ற ராசியினரை விட
இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல அதிக நன்மைகளை அடைய இருக்கீங்க. பலர் தற்போது கட்சியை விட்டு வேறு கட்சியில் இணைவை முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கீங்க. அது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்த இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஏற்பட இருக்கும் முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வித தடங்களும் இன்றி பாடங்கள்ல மனம் அதிகமாக மனம் செல்லுங்க. இதன் காரணமா நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்க இருக்கு. அதே மாதிரி உயர்கல்விக்கு உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற பல அந்நிய நாடுகளின் சூழ்நிலை ஆதரவாக உங்களுக்கு மாற இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குது. அதே மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெறுவீங்க அப்படிங்கறதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ்கின்ற மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான விளைச்சலும் லாபமும் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை நிகழ்கின்ற மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல என்ன மாதிரியான விளைச்சலும் லாபமும் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனநிறைவை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாங்க. குறிப்பா சூரியன் ஆதரவாக இருப்பதால அரசாங்க உதவியும் எளிதில் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம ராகுவின் நிலையினால அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுவது தவிர்ப்பது ரொம்பவே அவசியம். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேச போகி அது பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூடுமானவரை உணர்ச்சி வசப்படுவதையும் கோபப்படுவதையும் தவிர்த்து நெருக்கடிகள் ஏற்படும் போது நிதானமாக கையாள்வது சிறந்த முன்யோஜன சமயோஜன புத்தியாக அமையுங்க. மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை நீங்க இந்த மாதம் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பணம் பொருள் விலையுயர்ந்த ஆபரணங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்துல களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலும் வெளியூர் பயணங்களினால் உடல் சோர்வும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இவற்றை தவிர்ப்பது உங்க கையில தாங்க இருக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் அடுத்த 14 நாட்கள்ல கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் படித்து வருவது அற்புத பலன்களை அளிக்கும் வல்லமை கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாம காலை மாலை இரு வேளைகளிலும் அனுமன் சாலிஷா படித்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது. 12 சனிக்கிழமைகள் உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது திருக்கோயில் ஒன்றிலோ பசு நெய் தீபம் ஏற்றி வரவங்க ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசித்து விட்டுவாங்க, சிறந்ததா அமையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னையை அடுத்த செட்டி புண்ணியம் திருத்தலத்தில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ யோக ஹயக்ரீவரை மாணவ மாணவியர் தரிசித்துட்டு வருவது கைமேல் பலன் அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம திருச்சியை அடுத்த குணசீலம் திருத்தல தரிசனம் சனி பகவானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த பரிகாரமான ஒன்றாகுங்க. இந்த பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியுதோ அவற்றை நீங்கள் செய்வது மூலியமாக இந்த மே மாதம் 3 மற்றும் 4 வாரத்துல கிடைக்க இருக்கும் பலன்களை மென்மேலும் அதிகரிக்க செய்ய மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது. மீனராசி நேயர்களுக்கு இவற்றின் அளவற்ற பலன்களை நீங்க கண் கூட பார்க்கும் போது தெரியுங்க.